ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அல்ல, அதை நிறுத்தி நிதானமாக உணர்ந்து அதை உள்வாங்கி உன் இருதயத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த மாத்திரை கிரியை செய்யும். ராமன் சொல்லுமே, படிங்க. நீர் என் அடைக்கலம், எல்லாம் சேர்ந்து எல்லாம் இம்ப இந்த வசனத்தை படிக்க போறோம். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. ஒழுங்க வைப்பா. அவர் என்னை வேலுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் பூகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயமும் கேடகமா இருக்கும். ஆமென். பகலில் பறக்கும் அம்புவிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு உனக்கு விரோதமாக குழி வெட்டின ஒரு பிரச்சனையை நீ என்ன பண்ணுவ? உன் கண்கள் காணும். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுமே, நீ விசுவாசித்தினா தேவமாகியே காண முடியும். கரங்களை திட்டத்தை மை சொல்லுமே. ஒரு அலையிலேயா? ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைய, கத்தர் உன் ஆபத்து காலத்துல, ஆபத்து நேரம் வரும்போது, சூழ்நிலை இக்கட்டா இருக்கும், மனுஷன் உன்னை கைவிடும் பொழுது, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது கத்தர் உன்னை ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவரா இருக்க. ராமேன் சொல்லுவேன், ராமன் சொல்லுமே. ரெண்டாவது, இதுவரை எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒன்று துக்கம், ஒன்று பலன், மூணாவது ஆபத்து, நாலாவது தனிமையில் இருக்கும் பொழுது. எத்தனை பேர் தனிமையில் இருக்கீங்க? ஃபேமிலி இருக்கும், கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் உன் இருதயம் தனிமையில் காணப்படும். ஏன்னா உன்னை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான், நீ ஏதாவது ஒன்று ப்ரொடியூஷன் நீ ஏதாவது கொடுத்துனே இருந்தால் தான் உன்னை நேசிப்பார்கள். உன் கிட்டேருந்து கொடுக்கறது நின்று போச்சுன்னா நீ தனிமையில் காணப்படும். எல்லாம் இருக்கும், ஆனால் தனிமையில் காணப்படும். உன் குடும்பத்தில் கூட நீ செஞ்சினே இருந்தால் உனக்கு மரியாதை. கணவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சா தான் கணவன். இல்லைன்னா சொல்லுவாங்க, செல்லா காத்து சொல்லுவாங்க. மனைவியாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ உழைக்கணும், இல்லை மரியாதை இல்லை. தனிமையில் வாழலாம், தனிமையில் சம்டைம் நீங்கள் சூழ்ந்து போட்டுருக்கலாம். ஐயோ, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையே. கத்த சொல்லிக்கிறேன், அதற்கும் மறந்து வச்சிருக்கேன். அடுத்து படிங்க, சங்கீதம் 23:10. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. கத்தர் எனக்கு என்ன பண்றாரா? பாதுகாப்பா இருக்கிறாரு. நான் இனி சோர்ந்து போக மாட்டேன், நான் தனிமையில இல்ல. படிங்க, அவரே இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தனிமையில் இருக்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவு யாருமே இல்லை. ஐயோ, இந்த கடலில் மாட்டியிருக்கேன், எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை. ஐயோ, இந்த சிக்கின் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. கத்த சொல்லுகிறேன், நானே உனக்கு மருந்தாக இருக்க. ஒரு ஆமென் சொல்லுவேன். சத்தமா ஆமே. கத்தர் இந்த நாள் உன் வாழ்க்கையை தீற்றுகிறவராக இருக்குது. ஆமே. தோசனத்தை அப்படி தொடர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கரங்களை தலையில் வச்சுங்களே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர்.
என் பாத்திரம் வழிந்தோடும், என் சத்துரு அழிந்திடுவான். என் பாத்திரம் வழிந்தோடும், என் சத்துரு அழிந்திடுவான். நீரப்போ என் தேவானே. சொல்லுங்களேன், நீரப்போ. கரங்களை தலையில வைத்து விட, என் தனிமையை மாற்றி காண்டவரே. மகிமையின் ராஜா அவர் எனக்காக வந்திடுவார். சொல்லுங்க, என் மகிமை ராஜா அவர் எனக்காக வந்திடுவார். அவர் வல்லமை நிறைந்தவர், யுத்தங்கள் செய்திடுவார். சொல்லுங்களேன், கரங்களை தட்டி நிறைந்தவர், கரங்களை தட்டி செய்திடுவார். கரங்களை உயர்த்தி, நீரப்போ என் தேவானே. சொல்லுங்களேன், நீரப்போ அவர் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அவர் உன்னை தொடும் பொழுது உன் சூழ்நிலை மாறும். ராமன் தனிமையில் இருக்கும் பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் அப்படியே இறுக்கமாக இருக்கிற போலியே இருக்கும். அது வெளியே சொல்ல முடியாது, குமிங்கினே இருப்பாங்க. வீட்டில் ஒரு சின்ன டிவி சேனலில் ஒரு அழுகையான ஒரு சூழ்நிலை வந்தால் இப்போ கண்ணு கலங்கிடும் அவங்களுக்கு. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கும்? ஆமாம், ஒரு அழிலே சொல்லுமே, கத்த சொல்லுகிறார், உனக்கு நான் மருந்து வச்சிருக்கிறேன். வராமே சொல்லு. நம்ம இந்த மருந்தை விட்டுட்டு, இந்த சரீரத்துக்கு உண்டான மருந்து இல்லாமல், உன் ட்ரெஸ்ஸு போடுற என் சைஸுக்கு உண்டான நான் கோட்டு போடலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும், அது ஏற்றதில்லை. இரும்பலுக்கு உண்டான மருந்து இரும்பலுக்கு போட்டதான். ஃபோன் இரும்பலுக்கு உண்டான மருந்து இரும்பலுக்கு போடணும். தலைவலிக்கு மருந்து தலைவலிக்கு மருந்து போடணும். அதை விட்டு வயிற்றுவலி மருந்து தலைவலிக்கு போட முடியுமா? நம்ம ஜெபம் பண்ணினு தான் இருக்க, தவிர மருந்து போடுறதில்ல. வரா டாக்டரை போய் பார்க்குறோம், டாக்டர் எழுதி கொடுத்துட்றாரு ஸ்லிப்பு, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, மருந்தையும் கையில் கொடுத்துட்றாரு. இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை கொடுத்துட்டாரு. ஆனால் சோம்பேறித்தனம் கசக்கும் பாஸ்டர். காலைல எந்திக்கணுமா பாஸ்டர், ஜெபம் பண்ணுமா பாஸ்டர், அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் இந்த மாத்திரை போடுறது. குழந்தைங்க சொல்லுங்க பார்த்தீங்களா, ஐயோ மாத்திரை மட்டும் வேணாம், ஊசி மட்டும் வேணாம். கத்தர் ஊசி கொடுக்கல, மாத்திரை தான் கொடுக்குறாரு. இதை படிக்கணும்னா நீ என்ன பண்ணணும், உன் இருதயத்தை உரநிலைப்படுத்தணும். ஏன்னா இது யாருடையது? பரிசுத்தமாக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள உனக்கு ஊசி போடுற இடம் எப்படி இருக்கும்? சுத்தமாக வச்சுருப்பாங்க, மற்ற எந்த கிருமியும் வரக்கூடாது. ஏன்னா நீ ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்ட இடத்துல நீ எது வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளும். ஒரு அலுவலியை சொல்லுமே. அடுத்தது குடும்பத்தில் முக்கியமான காரியம் அஞ்சாவது, சமாதானம் இல்லை. எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? கணவன் மனைவி சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைங்க சமாதானம் இல்லை, மாமியார் மருமகள் சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லை, வேலைக்கும் முதலாளிக்கும் சமாதானம் இல்லை, மேனேஜருக்கும் தொழிலாளிக்கும் சமாதானம் இல்லை. நம்ம எங்கே போனாலும் சமாதானமற்று காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் உண்மையான சமாதானத்தை கிறிஸ்துவர்கள் இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு மறந்து வைத்திருக்கிறார். படிங்க மத்தேயு 11 28-29. எனக்கு ஒரு முகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்குள்ளே இருக்கேன், இப்போ தான் பிரேயர் போயிட்டு வந்தேன், வாயை கிளறாத. இப்போ வீட்டுக்கு போன நடக்கும் இதெல்லாம், என் வாயை சும்மா இல்லை சத்துரு மாதிரி என் வாயை கிளறி விடுறேன். நான் மட்டும் பழைய ஆளாக இருக்கட்டுமே. என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் என்ற சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று கரங்களை தெரிய கர்த்தர் மகிமை செலுத்துமே.
ஆபத்து நேரம் வரும்போது தேவனுக்கு நோக்கி, அப்பா நீ இந்த வசனத்திற்படி என்னை கூப்பிடு, நீ ஆண்டவர் இன்னைக்கு என் குடும்ப சமாதானம் எல்லாம் இருக்கேன், என் கணவர் என்கிட்ட பேச மாட்டார், என் மனைவி என்கிட்ட பேச மாட்டேது, நான் நேசித்தவங்க என்னகிட்ட பேச மாட்டுறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாஸ்டர் சொல்லிட்டார், ஒரு 100 முறை பேப்பரில் மாட்டி இந்த பைபிளை சுற்றி ஒரு வீட்டில் பார்த்த ஒரு சகோதரி, இந்த சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி இந்த பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண, 1000 மாட்டி ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லி போட்டுவிடுவாங்க. அதே மாதிரி சங்கீதம் 91 ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உன் ஆபத்து நேரத்தில் என்ன பண்ணு, பயப்படாதம்மா, பிசாஸ் கிரியாந்ததுன்னா சங்கீதம் 91 படின்னு மனப்பாடம் பண்ணிக்க சொல்லு, பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புக்கு ஃபுல்லாகவே கயிறு கட்டி கிடக்கு, துண்டு 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 துண்டா, என்னன்னு பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை, சங்கீதம் 91 எழுதி வச்சுருக்காங்க. 1000 ஒரு ஒரு வாட்டினா, இது ஒரு 1000 முறை அதே பைபிளை பிரிக்கிறோன்னா 1000 சுத்த எடுத்தாகணும். இது ஞானமான காரியமா? நீ எழுதி வைக்கிறதல்ல, கர்த்தர் சொல்றார் இருதயத்தின் பலகையில் எழுதி வைக்கணும். ஆமென் சொல்லுமே. உன் இருதயத்தின் பலகையில் எழுத வைத்து அது உன் மூலமா பிரதிபலிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கொடுத்த ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கு. அவர் கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கு. ஆபத்தில் என்னென்ன சூழ்நிலை, ஏன்னா இது அவருடைய சரீரம், இதற்கு நம்ம என்ன தீர்வு பார்க்குறோம், இன்னொரு மனிதன் கொடுப்பாரா, இன்னொரு சரீரம் கொடுக்குமா, நம்ம தேடி தேடி கொண்டு கத்த சொல்கிறார், இல்லை நானே மருந்தாக இருக்கிறேன்னு சொல்லுங்கம்மே, நானே ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன்னு கத்த சொல்கிறார். என்னை இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. கத்தர் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நம்ம தேசத்தில் உன்னை வேஸ்ட்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்கிறார் நான் தங்கும் ஆலயம் நீ என்று ஒரு கையில் எடுத்து வைங்களா, நானே அவர் ஆலயம் சொல்லுங்க, நானவராலயம் சொல்லுங்களேன் என்ன நடந்தாலும் எம்மேலையில் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் அப்போ பழைய ஏற்பாட்டில் பலிப்பிடம் எது, மகா பசுஸ்தலம். புதிய ஏற்பாட்டில் பலிப்பிடம் எது, இங்கே தான். கத்தர் உன் தகன பலி இங்கே செலுத்துன்னு சொல்கிறார். நம்ம யாரையும் செலுத்தலை, கத்தரையே படுக்க போட்டு டெய்லியும் வெட்டி போடுறோம். உன் சிந்தனை செஞ்சால் கத்தர் சிந்தனையை குத்துறது போல், உன் கண்ணு தப்பு செஞ்சால் கத்தோட கண்ணை என்ன பண்ணுறோம், குத்தி எடுக்கிறது போல, உன் வாய் தப்பு செஞ்சால் கத்தோட வாய் என்ன பண்ணுறோம், பலி கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ இந்த இருதயம் என்ற, இந்த சரீரம் என்ற, இந்த ஆவி என்ற இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வராருன்னா நீ எப்படி இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். இல்லை எந்திரிச்சு நின்று இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்குவோமா? இதுவரையும் ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம் வார்த்தையினால கோபத்தினால, எல்லாம் எந்திரிச்சு நின்று அப்பா இந்த இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. பயபக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்து நிற்கிறோ, சொல்லுங்களேன் இருதயத்தில் கை வச்சு, பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் பயபக்தியோடு, பயபக்தியோடு முழுமானதோடு பாதம் வந்து நிற்கிறோ, சொல்லுங்களேன் பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் அர்ப்பணிக்கிறே, உமை துதிக்கிறோ, உமை மகிமைப்படுத்துகிறோ, கரங்களை இருந்து வைத்துக் கொண்டு இந்த இடத்தில் அசைவாடுமே, அசைவாடுங்க சொல்லுங்க, உமை துதிக்கிறோ, உமை மகிமைப்படுத்துகிறோ, இந்த இடத்தில் அசைவாடுமே. நீங்க மட்டும்தான் சொல்ல போறீங்க, என் கூட இருதயத்தில் கைகளை, இரண்டு கைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டு
இந்த பலிபீடத்தை பரிசுத்தமாக்க போறோம். அறிக்கை செய்து திருப்பி சொல்லுவோமா? இயேசுவே சொல்லுங்க. அம்மா சொல்லுங்களேன், முழு மனதோடு உம் பாதம் வந்து நிற்கிறோம். நீங்க மட்டும் சொல்லுங்களேன், பலிபீடத்தில் நான் என்னையே உமக்கே அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் ஒரு வாட்டி பலிபீடம், பயபக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்து நிற்கிறோ. பலிபீடத்தில் நான் சொல்லுங்களேன், கண்களை மூடி உமக்கே அர்ப்பணிக்கிறே, உமை துதிக்கிறோ, உமை மகிமைப்படுத்துகிறோ. இந்த இடத்தில் அசைவாடுமே சொல்லுங்களேன், துதிக்கிறோ, துதிக்கிறோ, உமை மகிமைப்படுத்துகிறோ, மகிமைப்படுத்துகிறோ. இந்த இடத்தில் அசைவாடுமே. சரீரத்தில் அநேக வேதனை, அநேக துயரம், கர்த்தர் அதை ஆட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, வேதனையின் நேரத்தில் கண் கலங்கும் நேரையில் உன் அன்பாலனை தீருமே. வியாதியின் நேரத்தில் மனசோர்ந்த வேலையில் உன்னரத்தால் தாங்கிடுமே. நீர் அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. சொல்லுங்களேன், நீர் அற்புத அற்புத அதிசயம் செய்பவர், அவர் அதிசயம் செய்கிற தேவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. ஒவ்வொரு வியாதியஸ்தனிற்க அப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வியாதியஸ்தோடு வந்த ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கு அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவர். அப்ப இதனால அநேக காரியத்திற்கு மருந்தாய் நம்முடைய வசனத்தை கொடுத்தீர் ஆண்டவர. இனி ஆண்டவர் எங்க சரீரத்தில் ஒரு வியாதி இராதபடி, மனசோர்வு இராதபடி, துன்பங்கள் வராதபடி நீர் வெளியிடுக்கிறவரா இருக்கிறேன். வல்லமையும் வார்த்தையும் இங்கு காணப்படுகிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் மறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நாங்கள் வந்து எங்கள் அண்ணாவுடைய இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து கோல்டன் பீச்சில் வந்து சரியான மழை வரும்போது ஆட்டோவில் எங்களால் போகவே முடியல. ஆட்டோவில் வந்து 8 பேர் இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து மழை அதிகமாக அடிச்சதுனால ஆட்டோவை வந்து நாங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டோ நகர்ந்து போயிட்டே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ ஏசப்பாட்ட ஜெபிச்சோம், ஏசப்பா உங்களுக்கு கரம் இந்த வல்லமை இந்த வந்து ஆட்டோ மேலே இருக்கணும் ஏசப்பா, எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் ஆகாத நாங்கள் நல்லபடியாக ஊர் போய் சேரணும்னு சொன்னோம். அப்புறம் சுற்றி சுற்றி அடிச்சிருந்த காற்று நான் உடனே நின்றுட்டு மழையை நின்றுச்சு. நல்லபடியாக நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்காக கோடான கொடி நன்றி சொல்லுவேன். இன்னும் சத்தமா கர்த்தருக்கு கொரான கொடி நன்றி. இந்த சபைக்கு வந்துதான் எங்கள் பேத்தி பிறந்தது. 3 நாளாக ஒரே பேதி பயங்கரமாக இருந்தது. ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகலாம், இங்கே நல்லா ஆயிடுச்சுன்னா பாருமா இல்லைன்னா அட்மிட் பண்ணணும்னு சொன்னோம். அப்பவும் பேதி நிற்கலை. எங்கள் பையனை கேட்டேன், என்னப்பா பாஸ்டரும் பாஸ்டர்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்யுங்கம்மான்னு சொன்னோம். பாஸ்டர்மா கேட்டேன், நீங்கள் அட்மிட்லாம் பண்ண வேணாம், டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவோம், நல்லா இருந்தோம், இப்போ நல்லா இருக்கிறான், நல்லா வளர்றான். கர்த்தருக்கு கொரான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் அக்கா பையன் வந்து சிஃபின் ஒரு கன்சர்னில் டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறான். அவன் தான் மெயின் அக்கௌண்ட்ஸ், எல்லாரோடைய அக்கௌண்ட்ஸும் அவன் தான் பார்ப்பான், சேலரியும் அவன் தான் போடுவான். ஆனால் அவனுக்கு மட்டும் எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டாங்க சேலரி. ஒரு நாள் என்கிட்ட வந்து, அம்மா என்ன மாதிரி எனக்கு வேறு கன்சர்ன் போகலான்னு பார்க்குறேன்னா, சரிப்பா பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னா, சரின்ட்டு போன மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தேன். பாஸ்டர்கிட்ட ஜோமுன்னு அவன் தான் சொன்னான் வேறு கன்சர்ன் போகலான்ட்டு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க வேறு கன்சர்ன் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே பா அப்படின்னு. ஆனால் அவன் என்ன சொன்னால் இந்த கம்பெனியிலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, சரி பாருங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இதிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு, சனி நான் வந்தது சண்டே, ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா
எனக்கு வந்துட்டு சம்பளமும் உயர்த்தி ஒரு ப்ரொமோஷனும் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்னுடைய மகன் வந்து ஒரு ஐடி கன்சர்ன்ல வேலை பார்க்குறான். அவன் வந்துட்டு எப்பவுமே என்கிட்ட வந்து அம்மா என்னமா ரொம்ப கம்மியாக ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க 2%, 3%ன்னுவாங்க. அப்போ நான் பாஸ்டர் வந்து ஒரு நாள் நம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரின்ட்டு ஜோ பண்ணிட்டு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாஸ்டர் வந்து வென்னஸ்டே வந்தாங்கன்னு யோசிக்கிறேன் வீட்டுக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 4 o'clock என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அம்மா இதை பாருங்க அப்படின்னா, நான் பார்க்காம அப்படியே வச்சுட்டு சரி காலையில் அவங்க அப்பா பார்த்துட்டு அவர் சொன்னார் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் ப்ளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு அதுக்கும் நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் ஜோ பண்ணதுக்காகவும் நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மகனுக்கு 2017 நான் கல்யாணம் பண்ணேன். 2018 வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஒரு வருஷம் ஆகிட்டோம் மகனுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நான் சொல்வேன், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு நேற்றையாக தருகிறார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நவம்பரில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ஒருவேளை அதனால் அவருக்கு தள்ளி போட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. டிசம்பர் மாதம் அவள் கன்சீவ் ஆனா, ஆகஸ்டில் நான் என்றைக்கு அவள் கன்சீவ் ஆகினாலும் அன்னையிலேருந்து நான் ரொம்ப ஜோமினேன், கத்தாவே அது நார்மல் டெலிவரியாக இருக்கணும், ரெண்டாவது அந்த குழந்தை வந்து 3.5 தான் இருக்கணும், 3.5 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10ஆம் தேதி அன்னைக்கு நார்மல் டெலிவரியாக எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். அதே மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு நான் இங்கே வந்து அவள் சொன்னேன், அம்மா மஞ்சள் காமாலை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அப்படின்ட்டு. நான் உபாச ஜபத்துக்கு வரும்போது நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி மஞ்சள் காமாலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 18 இருக்குது, 15 இருக்க வேண்டிய இடத்துல 18 இருக்குன்றாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் 23, 24 இருக்குது, நம்ம சின்னவனுக்கு மட்டும் 18 இருக்குமா அப்படின்னா. சரி நான் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு, சரிம்மா நீ கவலைப்படாத நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். பாஸ்டர் சொன்னார், ஒன்றுமே இருக்காது சிஸ்டர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, அம்மா 15 இருக்க வேண்டிய இடத்துல 14 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நான் நன்றியோடு கத்துக்கிறேன் ஜெபிதா பாஸ்டரும் அவர் குடும்பத்துக்காக நான் ரொம்ப நன்றி சொல். ஊழியத்தை செய்ய போனோம், அவர்கள் ஏற்றுக்கொண்டாருன்னா கிருபையின் சமாதானம் என்ன பண்ணும், ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். இல்லைன்னா என்ன கிடையாது, அந்த ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேர் இருக்கும். ராமன் சொல்லுங்க, ஊழியக்காரருக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்னா, ஒரு வீட்டில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு விஷயத்தை ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். என்னென்னா கிருபையும் சமாதானம் அந்த வீட்டுக்கு தங்குவதாக சொல்லிட்டு உள்ளே போனோம் நாங்கள். அப்படி உள்ளே போகும்பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னா, அந்த வீட்டில் கிருபையும் சமாதானம் தங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா, ஏற்கனவே நாங்கள் கிருபையும் சமாதானம் பெற்றவர்களாக இருக்கிறோம், அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா அதுவும் அவங்களுடைய கிருபை சமாதானம் நம்ம வீட்டுக்கு ஏற்படும். ஒரு ஆமென் சொல்லுமே. அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா கூட ஏற்றுக்கொள்ளலன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம், சரிங்களா? இது கடுமையாக இருக்கும். ஒரு வீட்டில் போனால் திட்டுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. ஆனால் 10 பேர் நம்மளை பின்னாடி பேசுவாங்க, ஒருத்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாங்க பிதாவிடத்தில், இவங்க வந்து ஜெபிச்சாங்க, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் ஊழியத்தில் கையை வைக்கும் போது தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும் குடும்பத்தில். ஏன்னா கத்தர் உங்களை புடம் எடுக்கிற டைம். அந்த டைமில் நீங்கள் பிரச்சனை வரும்பொழுது உங்கள் இருதயத்தில் கத்தர் பேசுவார், நீ கத்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், ஸோ வார்த்தையை அடக்கி பேசணும் அப்படின்னு. அதே போல் இவங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, அவர்களை அடிக்கவோ, சரிங்களா, தேவனுடைய பிள்ளை, அதனால் அவங்களுக்கு உண்டான கணத்தை நீங்கள் கொடுத்தாகணும். மற்றவர்கள் மத்தியில் அவங்கள ஊழியக்காரமான கூப்பிட்டாகணும், சரிங்களா? உங்கள் மனைவியாக இருந்தாலும் அந்த கணத்தை அவங்களுக்கு கொடுத்தோம், சரிங்களா? கத்தர் அந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்துருக்குறாரு. முழங்கால் இருக்கீங்களா, ஜெபிக்கலாம். பாவிய என்னையும் உம் அன்பாலனை தீரே, சொல்லுங்களேன். இயேசு ராஜா நன்றி, உம் சித்தம் நிறைவேற ரத்தம் சந்நீரே, என் இயேசு ராஜா நன்றி. எல்லாம் சொல்லுங்களேன், துதிங்க சிஸ்டர், சகோதரிகள் அபிஷேகத்தில் நிரம்பாரம்பிங்க. என் இயேசு ராஜா நன்றி, சித்தம் நிறைவேற ரத்தம்
என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் கனிமன் போல என்னை கொடுப்பே, பரிசுத்தமா என்னை பணையோ. ஆத்ம பாரம் கொண்டு இன்று என்னை நேரப்போ, உம்முழிய செய்ய பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில். எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளன் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041,
கூகுள் பே மூலமாக உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உதாரணமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை உங்களுக்கு அடிச்சது அப்படின்றாங்க. ஃப்ரிட்ஜை திறந்தேன் பாஸ்டர், ஏன்னா பால் எடுத்திருக்காங்க எனக்கு காஃபி போட. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த ஃப்ரிட்ஜை காட்டில் நம்ம இருதயம் மோசமாக இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் இருதயம் பரிசுத்தமானது? ஒருத்தரும் சொல்ல முடியாது. சொன்னால் நீ தான் பாவின்னு அர்த்தம். வேதம் சொல்லியிருக்கு தெளிவாக, ஒருவனும் நீதிமானும் பரிசுத்தமானும் அல்ல. ஆனால் நம்ம மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் இருதயம், அவர் நமக்காய் அவர் என்ன பண்ணியிருக்கார், கிரயம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். நம்ம சரீரத்தை அழகுபடுத்துவதற்கு காலையில் இட்லி சாப்பிடணும், மதியானம் இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நிறைய நம்ம சரீரத்தை என்ன பண்ணுறோம், நிறைய பதப்படுத்துகிறோம். உண்மைதானே? கத்தச்சா அது உன் சரீரம் இல்லை, ஆவி எதாவது பதப்படுத்துகிறோமா? வராமேன்னு சொல்லுமே. இன்றைக்கி கத்தர் சில ரகசியங்களை உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த கரையும் கொடுத்து வாங்கின இந்த சரீரத்தை, இந்த ஆவியை கத்தர் சில வசனத்தின் மூலமாய் அது மருந்தாய் உனக்கு கொடுக்க போகிறார். ராமேன் சொல்லுமே. நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்கே போவோம் சொல்லுங்களேன்? ஐசியு போவோம்ல. தலைவலி வந்தா அனாசின் சாரிடம், அப்புறம் வயிறு வலி வந்தா ஒரு மஞ்சா கலர் டியூப், ஜுரம் வந்தா எல்லாருக்கும் இங்கே நம்ம ஆளுங்களும் மெடிசன் தான், மெடிசனில் தான் வாடுது. இதை காட்டிலும் கத்த சொல்லுகிறார், போஜனத்தினால் மட்டுமல்ல தேவன் கொடுக்குற வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுமே. தேவனுடைய சரீரத்தை பலப்படுத்துவது எப்படி? ஒரு ஆமென் சொல்லுமே. படிங்க, நீ துக்கப்படும் பொழுது, உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் பொழுது, துயரப்படும் பொழுது, உன் இருதயம் வீக்காகும் பொழுது, ஐஸ் வீட்டில் போய் அட்மிட் ஆகும்ல, கத்தர் அந்த டைம் ஒரு மருந்து கொடுக்கிறார். படிங்க யோவான் 14:13-14 படிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, கத்தர் சொல்லுகிறார், முதலாவது உன் இருதயம் சோர்ந்து போனா, உன் இருதயம் நொந்து போனா, துக்கப்பட்டா, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமை அடையும் படியாக, ஆமென், அதை செய்வேன், அதை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. கத்தர் உனக்காக நான் செய்வேன் சொல்லுகிறார். நம்ம ஏதோ துயரப்படணும். படிங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் நாமத்தில், கத்தருடைய நாமத்தில் நான் எதை கேட்டாலும் கத்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க துக்கப்படும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த ரெண்டு வசனம் முடிஞ்ச அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிங்க. வராமேன்னு சொல்லுமே. இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மருந்து. துக்கப்படும் போது ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் படுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸு போட்டு வாயில் ஒரு டியூபு, வயிற்றில் ஒரு டியூபு, இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு டியூப் போட்டு என்ன பண்ணுவாங்க, படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. கத்த சிம்பிள் மருந்து. துக்கப்பட்டிருக்க நேரத்தில் அந்த வசனத்தை எடுத்து படிச்சுப்பார். கத்த சொல்லிக்கிற, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அது ஒரு வசனம் சொல்கிறது, கத்தர் நாம மகிமைப்படும்படியா கத்த செய்வார் என்று ஒரு ஆமென் சொல்லுவேன். நீ துன்பப்படும் பொழுது கத்திரத்தில் நோக்கி கூப்பிடு. ஏன்னா இந்த சரீரம் யாருடையது? கத்தருடையது. அப்ப மருந்து எங்க எடுக்கிறோம்? நம்ம மனுஷங்கிட்ட போய் எடுத்துக்கொண்டிருக்கோம். கத்தருடைய வார்த்தையை மசனமா இருக்கு, கத்தருடைய வார்த்தையை மருந்தா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேன். கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமே. இன்னும் சில பேர் பலன் கொடுக்காம இருப்பாங்க, யாருக்கும் பிரயோஜனமற்ற இருப்பீங்க, பலன் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து என்ன இருக்காது, இன்புட் இருக்காது. பிள்ளையை படிக்க வச்சுருப்போம், அந்த பிள்ளைக்கிட்ட என்ன வராது, ஆசீர்வாதம் கிடைக்காது, அவமானம் தான் கிடைக்கும். கல்யாணம் பண்ணியிருப்போம், குழந்தையும் கெடுத்துருக்காது, குடும்பமும் நல்லா இருக்காது. ஒரு பலனற்று வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நொந்து போய் சோர்ந்து போகிறத காட்டிலும் அன்னைக்கு பலனடைய கத்தர் ஒரு மருந்தை கொடுக்குறார். ராமன் சொல்லுவேன். படிங்க யோவான் 15:5 எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத்திரையும் கூட சொல்றேன்.
நானே திராட்சை செடி. கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும். ஒருவர் என்னிலும். நான் அவனிலும். நான் அவனிலும் பிசைந்தால். நிலைத்திருந்தால். நிலைத்திருந்தால். அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. உன் வாழ்க்கையில கனி கொடுக்காம, உன் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாதபடி அநேகர் திட்டுவாங்க, நீ வேஸ்ட், வாழ்றது வேஸ்ட், நீ ஒண்ணுத்துக்கு உதவல, நீ குப்பைன்னு உன்னை தூக்கி போடும் பொழுது நீ சோர்ந்து போகாதபடி இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நம்ம கர்த்தரிலும் கர்த்தர் நம்மளுக்குள்ள இணைஞ்சு இருக்கும் பொழுது படிங்க, மிகுந்த கனிகளை மிகுந்த கனிகளை கொடுத்து என்னை அல்லாமல், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. யோவான் 15:5 என்னை எல்லாமல் வராமன் சொல்லுமே. அப்ப தெரிஞ்சுக்குங்க, உங்க பலன் குறுகி போதுன்னா, ஐயோ என் வருமானம் போயிடுச்சு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பொருள் காணா போயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. நம்ம நினைப்போம், ஐயோ என் கால் போயிடுச்சுன்னு என் லைஃப் போயிடுச்சா, ஐயோ வேலை போயிடுச்சு, என் லைஃப் போயிடுச்சா. முதல் நினைச்சுக்குங்க, நீங்க இல்லை. வராமன் சொல்லுமே, சொல்லுங்க, இந்த சரீரம் எந்த இல்லை, இந்த சரீரத்துக்கு வாழ்க்க போனால் நீங்க என்ன பண்ண போறீங்க, கஷ்டப்படல, நீங்க ஒரு கார்டியன் தான். கத்த சொல்லுகிறார், நம்ம தேவனோட என்ன பண்ணுமா, இணைஞ்சு இருக்கும் பொழுது நீங்கள் கனி தரும் மரங்களாக இருப்பீங்க, செடிகளாக இருப்பீங்க, கொடிகளாக இருப்பீங்க. வராமன் சொல்லுமே, உங்ககிட்ட இந்த கனி வெளிப்பட ஆரம்பிக்க. வராமன் சொல்லுமே, நீங்கள் படிங்க, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். வராமன் சொல்லுமே, நம்மளால ஒரு முழம் கூட என்ன பண்ண முடியாது, கையோ காலையோ ஒன்று கூட என்ன பண்ண முடியாது, கூட்டம் குறைக்க முடியாது. நம்ம பலன் இல்லாமல் உட்கார்றது என்ன இருக்கு. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, சோர்ந்து போயிட்டு உட்காந்து, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன், என் வேலை போயிடுச்சு, என் மனைவி போயிட்டு, என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சு, சோர்ந்து போகிறத காட்டிலும், லாஸ் ஆகி சோர்ந்து போகிறத காட்டிலும், இல்லை நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார், ஏன்னா இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஒரு சொல்லுங்கள், ஒரு பொருள் காண போதுன்னு வச்சிங்களேன், இல்லை உடையுது, இந்த ஃபோன் உடஞ்சா ஃபீல் பண்ணுவீங்களா, ஃபீல் பண்ண மாட்டேங்க, நான் தான் ஃபீல் பண்ணுவேன், ஏன் இது ஃபோன் இது. அப்போ இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் ஃபீல் எதா பிரச்சனை, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, இது உங்களது அல்ல. வராமன் சொல்லுமே, நீங்கள் கத்தோடு பிணையும் போது கத்தர் பலன் கொடுக்குறவராக இருக்க. வராமன் சொல்லுமே, வராமன் சொல்லுமே. ரெண்டாவது ஆபத்து, பிரச்சனை, ஒரு இன்சிடென்ட், பெரிய ஒரு ஆபத்து வருது, கையில் இருக்கிற காரியம் ஒன்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஒரு விக்கெட்டில் மாட்டிட்டீங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, நீங்கள் எழுதுனது உங்களுக்கே தெரியும் ஃபெயில் தான்ட்டு, இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை கிடைக்க ஒரு பெரிய ஆபத்து உங்களை நோக்கி இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். ஆபத்து நேரத்தில் ஏற்ற மருந்தியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜபந்தான். மாத்திரை சொல்லுங்கள், மாத்திரை பேர் சொல்லுங்கள், 91 ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சங்கீதம் 91 படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இந்த வசனம் சொல்லும் போது உனக்குள்ள உணர்ந்து சொல்லணும், அப்போதான் அந்த மருந்து விகிதம் செய்யும். டப்புன்னு போட்டு முழுங்கிடக்கூடாது. உலகத்தில் இருக்க மருந்து என்னது, கசக்கும், இது கசக்காது. அது என்ன பண்ணுவோம், மூக்கை போட்டு குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், என் குழந்தைக்கு மூக்கை பிடிச்சி வாயில் எடுத்து போட்டு அப்படி வாயை போட்டுவோம், அவன் மூச்சு தண்ணியில் தான் உள்ளே சாப்பிடுவான் அவன். நம்மளும் சில பேர் எத்தனை பேர் டப்புக்குன்னு முழுங்குவீங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாத்திரை ரெடி பண்ணுமா, இந்த மாத்திரை நீ இந்த ஜெலிசின் பார்த்துருக்கீங்களா, எல்லா மாத்திரையும் டப்புக்குன்னு முழுங்கணும், ஜெலிசின் மாத்திரை மட்டும் என்ன பண்ணணும், அடி அதை ஊற வச்சு சாப்பிடணும், உடனே சாப்பிடக்கூடாது. இந்த மாத்திரையும் அதே போல் தான். வராமன் சொல்லுமே, டாக்டர் சொல்கிறதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா, இல்லை வராமன் சொல்லுமே, உன் துக்க நாட்கள் வர்றது, ஆபத்து நாட்களில் சிக்கி கொண்ட பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்க இந்த டைம் என்னடா பண்ணுறது, இன்னொரு தப்பு பண்ணலாமா, இல்லை உட்காந்து முழங்கால் போட்டு இந்த வசனத்தை அறிக்கை செய்து படிக்க ஆரம்பி. வராமன் சொல்லுமே, இதை உணர்ந்து உட்கொள்ளும் பொழுது. வராமன் சொல்லுமே, சில பேர் கேட்டால் மனப்பாடம் டப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி அல்ல, அதை நிறுத்தி நிதானமாக உணர்ந்து அதை உள்வாங்கி உன் இருதயத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த மாத்திரை கிரியை செய்யும். ராமன் சொல்லுமே, படிங்க. நீர் என் அடைக்கலம், எல்லாம் சேர்ந்து எல்லாம் இம்ப இந்த வசனத்தை படிக்க போறோம். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. ஒழுங்க வைப்பா, அவர் என்னை வேளுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவி
தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயமும் கேடகமுமா இருக்கும். ஆமென். பறக்கும் அம்புவிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.